ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சிம்பிள் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். பிள்ளைங்க வந்து ஈவினிங் வந்த உடனே கொடுக்கறதுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ். இது சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காவே இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த ஏத்தம்பழத்தை வந்து வெறுமனே இதை போல கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கனால யாருமே சாப்பிட மாட்டாங்க, நம்ம கூடவே சாப்பிட விருப்பப்பட மாட்டோம். இப்போ அதை ஒரு ஸ்நாக்ஸா நம்ம எப்படி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு பாத்திரலாம். இப்போ இந்த பழத்தை வந்து நான் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துட்டு வர போறேன். நம்ம எடுத்த பழத்தை வந்து இப்படி நாலு பீசஸா இதை போல கட் பண்ணிருக்கிறேன். நேர ரெண்டா கட் பண்ணி அதை இன்னும் குட்டி அதை போல கட் பண்ணிருக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சிருக்கோம். இப்போ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் வந்து விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க, இப்படி சேர்க்கட்டாலும் பரவாயில்ல, இல்லை கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கறதுனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பழத்தை இப்போ அதில் சேர்த்து வதக்கிடலாம். பழம் வந்து ஏத்தம் பழத்தில் தான் செய்யணும்ல, உங்களுக்கு எந்த பழத்தில் வீட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் இப்போ உங்களுக்கு சிங்கம் பழம் செந்தல்வாயன் எதுனா ஓகே தான், கொஞ்சம் பழுத்துட்டு அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ் வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள் பழம் எல்லாம் நல்லா மேஷ் ஆகிட்டு. இந்த டைமில் மெஷரிங் கப்புக்கு ஒரு கால் கப்பு ரவையை நான் சேர்த்து கொடுக்க போகிறேன். நீங்கள் ரவை வந்து வறுத்தது வறுக்காத்தது எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ சேர்த்துருக்கிறது வறுக்காத ரவை தான். இப்போ இதுவுமே பழத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வறுக்க கிண்டி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ரவையெல்லாம் சேர்ந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட மெஷரிங் கப்புக்கு ஒரு அரை கப்பு தேங்காய் எடுத்துருக்குறேன், அதையும் இப்போ இதில் சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இதையுமே நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக அந்த பழத்தோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட ஒரு அரை கப்பு பால் சேர்த்து கொடுத்துடலாம். பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ரவையும் வேகணும், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பால் வந்து ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சீனி வந்து சேர்த்து கொடுக்குறேன். நான் வந்து இந்த ரெண்டு ஏலக்காவும் போட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துட்டேன். சீனி ரொம்ப தேவைப்படாது, ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம பழத்திலேயே இனிப்பு இருக்கும். இந்த சுகர் மெல்ட் ஆகி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒருக்கா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா இப்படி உருண்டு வர்ற அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி இதை வந்து ஒரு நிமிஷம் நல்லா ஆறட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பிளேட்டில் தட்டி ஆற வச்சது கை பொறுக்கிற சூடுக்கு ஆறிட்டு இந்த டைமில் வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட ஷேப்பில் எப்படி வேணால் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே வந்து வெறுமா கூட பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கலாம். நம்ம இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே இதை போல் உருட்டி எடுத்துகிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சதெல்லாம் இதை போல் உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறோம், அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிஃபைண்ட் ஆயில் ஏதாவது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து நார்மலாக லைட்டாக வந்து மேலெல்லாம் ஒரு கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம்.
லைட்டா இத மாதிரி எடுத்து கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டாலே போதும், எல்லா சைடும் ரொட்டேட் ஆகி நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும் நமக்கு. அப்படி இல்லை அப்படின்னா லைட்டா இருக்கா ஸ்பூன் எடுத்து இதை போல தட்டி தட்டி விட்டுக்கோங்க. இதை போல ஸ்லோ ஃபிளேம்ல இருந்து சிம்லையும் வச்சு மாத்தி மாத்தி நல்லா திருப்பி திருப்பி கொடுத்து அதே போல கொஞ்சம் சிவக்கிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க வந்து நான்ஸ்டிக் பேன் இருந்துன்னா அதுல ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பணியார கல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு சொட்டு பேருக்கு நெய், அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து நிறைய எண்ணெய் விட வேண்டாம், லைட்டா போட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இந்த சட்டியில வந்து நமக்கு வந்து கொஞ்சமா இப்படி அடி பிடிச்ச மாதிரி இருக்குது, அதனால நான்ஸ்டிக் பேன் அப்படி இல்லைன்னா பணியார கல் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க சூப்பரா கிறிஸ்பியா, மேல வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து சாஃப்டா இருக்கும். நம்ம ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வந்தோடனே இதுல வந்து ரெண்டு உருண்டை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.